அமமுகவில் தற்பொழுது 4-5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். கூட வந்து 6வது சட்டமன்ற உறுப்பினர் தான். அதனால வந்து ஒன்று இது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் 10.5% அந்த இடஒதுக்கீடு என்பதை சட்ட உரிமையோடு பெற்றுத்தர வேண்டும். அது எங்கேயும் போய் பாதிக்கப்பட்டுவிடக்கூடாது. அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறதுன்னு சொன்னால், கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு, இது மூன்றையும் ஆராய்ந்து செய்து அவற்றினுடைய அடிப்படையிலே தான் உள் ஒதுக்கீடு தரப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறது. கல்வி வேலைவாய்ப்பை அரசு தந்துவிட முடியும் அந்த தரவுகளை. அதை இன்றைக்கு நாங்கள் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்துக்கு கூடுதல் தரவுகளாக அந்த ஆணையத்துக்கு தந்துவிட்டோம். எனவே அந்த ஆணையம் அதற்கு பரிசீலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பொருளாதார மேம்பாடு என்பது ஒருவருடைய ஏற்றத்தாழ்வுகள், அவர்களுடைய வேலை, அதாவது எப்படியெல்லாம் அவர் சமுதாயத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை உண்மையான மக்கள் தொகை அடிப்படையிலே தான் எடுக்க முடியும். அதை ஒன்றிய அரசு தான், சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் இருக்கிறது. ஆனால் 2021 ஒன்றிய அரசாங்கம் சென்சஸ் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2021 எடுக்கவில்லை. எனவே அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக எடுத்து அதில் ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் நீங்கள் எடுத்தாக வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான இடஒதுக்கீடு, உள்ஒதுக்கீடு தர முடியும் என்று நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். எங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்கின்ற எண்ணம் யாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் மனசு இருக்கு. ஆனால் இன்றைக்கு வந்து இவங்க சொல்லியிருக்காங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆக்ட் படி புள்ளியியல் சட்டப்படி கொடுத்தால் என்ன என்று. அது புள்ளியியல் என்பது விவரங்கள் திரட்டி தருவதோடு தான். அதில் வந்து பிரிவு 32 என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், சென்சஸ் ஆக்டில் வந்து என்ன, இதை ஓவர்லுக் பண்ணக்கூடிய அதிகாரம் அதுக்கு இருக்கு. அவங்க நாளைக்கு அதை ஸ்ட்ரக் டவுன் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு வருஷம் கழிச்சு இதில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு போயிருந்தவர் படிக்கின்றவர் மற்றவர்களுக்கெல்லாம் என்ன விதமான நியாயத்தை நாம் தர முடியும்? எனவே நாம் கொடுப்பது என்பது, நாம் தருவது என்பது சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய விருப்பமாகும், எண்ணமாகும். நிச்சயமாக தருவோம். அதை நம்முடைய ஜாதிவாரி கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இவற்றின் அடிப்படையில் தந்தால்தான் எந்த நீதிமன்றத்திலும் யாரும் சேலஞ்ச் பண்ண முடியாது. இல்லாட்டி யாரும் சேலஞ்ச் பண்ணாங்கன்னா திருப்பி அடிபட்டு போய் திருப்பி இங்கேயே வந்துடும். இது தொடர்ந்து அது போராட்டமாகவே வந்து கொண்டிருக்கும். எனவே இந்த போராட்டங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய விருப்பமே தவிர, இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று கனவிலே கூட அவர் என்ன விலை தர வேண்டும் என்பதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.